வணக்கம், வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டு கிளாஸுகளில் மைக்ரோபயாலஜி பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனிசமாக நான் சொல்லிக்கிட்டு வரேன். வைரஸை பற்றி சொன்னேன், இப்பொழுது வந்து நான் பாக்டீரியா பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த பாக்டீரியானா, நான் நேற்று சொன்னேன் பாக்டீரியானா என்ன, அதனால் அதனுடைய ஜெனட்டிக்ஸ் எப்படி, அதனுடைய கல்ச்சர் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே சொன்னேன். இப்போ வந்து பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பாக்டீரியல் டிசீஸ்னால் இதுக்கு மெயினாக காஸ் பண்ணுறது எதுன்னா சால்மோனில்லா பாக்டீரியா, அந்த பாக்டீரியா தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. இப்போ இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னா சால்மோனில்லா தான். சால்மோனில்லா அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா டு காஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஹியூமன், ஹியூமனில் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. இது வந்து த்ரீ கைன்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ட்ரிக் ஃபீவர். என்ட்ரிக் ஃபீவர்னால் டைஃபாய்டு இல்லை பேரா டைஃபாய்டாக இருக்கலாம், கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ். அடுத்து வந்து செப்டீமியா. செப்டீமியா இது மூணு தான், இது வந்து த்ரீ கைன்ஸாக சால்மோனெல்லா பாக்டீரியல் காசஸை பிரிக்கிறாங்க. இப்போ டைஃபாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, டைஃபாய்டு எப்படி உருவாகுதுன்னா, இந்த சால்மோனெல்லா டைஃபே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் இந்த டைஃபாய்டு வந்து உருவாகுது. டைஃபாய்டு பொதுவாக வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்டு இதனால தான் ஃபார்ம் ஆகும், இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்டை ஃபார்ம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இதனால் வந்து நமக்கு இந்த டைஃபாய்டு எந்த விதத்தில் ஃபார்ம் ஆகுதுன்னா, கண்டினியூஸாக ஃபீவர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் இன் தி இன்டஸ்ட்ரியல் ட்ராக்ட், அப்புறம் இன்டஸ்ட்ரியல் அல்சர் உருவாகும், அண்டு என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன், ஸ்ப்ளீன்லாம் ரொம்ப பெருசாகிடும். அடுத்தது கேஸ்ட்ரோ என்ரைட்டிஸ் அப்படின்னா, இது காமன்லி காஸ்ட் பை தி சால்மோனெல்லா பாக்டீரியா தான். ஆனால் இது வந்து ஜென்ரலி இந்த கேஸ்ட்ரோ என்ரைட்டிஸ் காஸ்ட் பை தி சால்மோனெல்லா கோலிரோசியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால் ஃபார்ம் ஆகுது. இதனால் என்ன ஆகும்னா, இதனுடைய இண்டஸ்ட்ரியல் ட்ராக்டில் போன அந்த பாக்டீரியா அங்கேருந்து பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகிடும். பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகி அங்கே போய் அது என்ன பண்ணும், பிளட் செல்ஸை அது சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறது நம்ம எப்படி இருக்குன்னா, கன்கரண்ட் ஃபீவர், அப்படியே ஃபீவரை வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக அந்த ஃபீவரில் இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, நமக்கு வந்து லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இருக்காது. அதனால் என்ன ஆகும், நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஜென்ரலாகவே ஒரு வீக்னஸ் உருவாகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த பிளட்டில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அழிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு மெனின்ஜைடிஸ் உருவாகும், நிமோனியா உருவாகும், அப்புறம் நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு, நெஃப்ரானா தெரியும், அது வந்து கிட்னி சம்மந்தமானதான், நெஃப்ரான் தான் அதனுடைய யூனிட்டு, கிட்னியில் ப்ராப்ளம் உண்டாகும். அப்புறம் எண்டோகார்டிடிஸ், கார்டியோனா அது வந்து உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டு, ஸோ அதில் ப்ராப்ளம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா அது வந்து மற்ற போன்லேயும் ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த போனில் சம்மந்தமான வியாதிகளும் உருவாகும். ஸோ இதுதான் வந்து கேஸ்ட்ரோ என்டைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த சால்மோனெல்லா பாக்டீரியானால் இது வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் எப்படின்னா, காலரா அப்படின்னு போகிறோம். காலரான்னு சொல்லும்போது இந்த பாக்டீரியா தான் இதையும் காஸ் பண்ணுது. இது வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இந்த காலராவை காஸ் பண்ணுது. இந்த காலரானா உங்களுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், வாமிட்டிங் எடுப்பாங்க, அது வந்து லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், உள்ளே உள்ள ஸ்மால் இன்டஸ்ட்ரீனை உள்ளே என்டர் ஆகி அதுக்குள்ளே ஒரு எபிதீலியத்தோடு ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் அது லூஸ் மோஷன், அது ஸ்டூல் வித் வாட்டரி ஸ்டூலாக போகும். அப்போ இந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து லாஸ் ஆஃப் வாட்டர், டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ அதனால் மினரல் லாஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பிளட்டில் உள்ள வாட்டர் எல்லாம் போகும்போது அது அதனுடைய அசிடிட்டி கண்டென்ட் அதிகமாகிடும். அடுத்து ஹீமோ கான்சன்ட்ரேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதனுடைய காசஸ். அப்போது இது காஸ் பண்ணுற பாக்டீரியா உங்களுக்கு தெரியும், வெப்ரியோ காலரே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பிளேக் அப்படிங்கிறோம். பிளேக் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்பெஷல் பாக்டீரியானால தான் உருவாகுது. எஸ்டிடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரெண்டு டைப்பாக இதை பிரிக்கிறாங்க, புபோனிக் பிளேக் அண்ட் தென் நிமோனியா பிளேக் அப்படிங்கிறாங்க. இந்த புபோனிக் பிளேக் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடைய இந்த இன்ஃப்ளமேஷன் இன் கிளான்ஸ், அந்த லிம் கிளான்ஸ் எல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது வந்து கண்டினியூஸ் ஃபீவர், சில்னஸாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், நோசியாக இருக்கும், ஜென்ரலாக வீக் ஆகிரும். ஸோ இதுதான் அதனுடைய, இந்த மாதிரி இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் இதை விட்டுட்டோம்னா இட் காஸ் டு தி டேஞ்சரஸ், அதாவது 58% வந்து மார்ட்டாலிட்டி ரேட் ஆகும். அடுத்து வந்து நிமோனியா பிளேக் அப்படிங்கும்போது, நிமோனியானா தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து நல்லா அவங்க ஸ்பிட் பண்ணும்போது அந்த ஸ்பியூட்டத்தில்
அந்த பிளட் இந்த ஸ்ட்ரீக் இருக்கும் அப்படிங்கும்போது பிளட்டு சேர்ந்து கலந்து வரும். அப்படிங்கும்போது இதை நம்ம கண்டினியூஸாக அதை வந்து ட்ரீட் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா இதனால் என்ன காசாகும்னா 100% வந்து மார்ட்டாலிட்டி ரேட் வந்து காசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து சிஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல், இது வந்து ஜென்ரலாக இந்த எஸ்டிடி அப்படின்னு சொல்கிறேன். எஸ்டிடினா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறோம். இது வந்து ரெண்டு விதமாக உருவாகும். எப்படி ஹியூமனில் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா டைரக்டாகவும் டிரான்ஸ்மிட் ஆகும் த்ரூ செக்ஸுவல் கான்டாக்ட். செகண்ட் வந்து மதர் டு ஃபீட்டஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டைரக்டாக செக்ஸுவல் கான்டாக்ட் மூலம் டிரான்ஸ்மிட் ஆகுற டிசீஸ் வந்து இதை வினீரியல் சிஃபிலிஸ் அப்படிங்கிறோம். இது செக்ஸுவல் மூலம் இது வந்து பரவுது. நெக்ஸ்ட் வந்து மதர் டு ஃபீட்டஸ் பிளாசண்டா த்ரூ இது பாஸ் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம வந்து கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்கிறோம், கான்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ், தேர்ஷரி ஸ்டேஜ் அப்படின்னு மூணு ஸ்டேஜ் இதில் இருக்குது. இது இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரொம்ப பீக் லெவலில் போகும்போது என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் அது பிளைண்ட்னஸ் ஆயிரும், ஹியரிங் லாஸ் ஆயிரும், அப்புறம் வந்து பிரெயின் டேமேஜ் ஆகும், அப்புறம் டெலியூஷன் ஃபார்ம் ஆகும். இதனால் அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டெல்லாம் அப்படியே வீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து உருவாகும். ஐசோமினியா மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உருவாகிற டிசீஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து குணரோகியா. குணரோகியனா இது நைஜீரியா குணரோகியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால இந்த டிசீஸ் உருவாகுது. இது வந்து ஜென்ரலாக மெயிலே இருக்கும், ஃபீமேலே இருக்கும். இது வந்து செக்ஸுவலி இது ஒரு நெக்ஸ்ட்டு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். ஸோ இது வந்து எப்படின்னா மேன் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமனில் வந்து இது வந்து எப்படின்னா யூரின் தராத இதனுடைய மெயின் காஸ் பண்ணும். ஸோ அதனால் டூரிங் யூரின் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோயிஸ் டிஸ்சார்ஜ் த்ரூ தி யூரினேஷன். ஆனால் ஃபீமேல் சொல்லும்போது இது சர்விக்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கும் பெயின் இருக்கும் டூரிங் யூரினேஷன் அண்ட் தென் டிஸ்சார்ஜ் வஜைனல் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இதை தவிர எக்ஸ்ட்ரா என்னாங்கன்னா அப்டாமினல் பெயின் இருக்கும், மெனின்ஜைடிஸ் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் அதனுடைய காசஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்ன, சால்மோனிலாவில் என்ன உருவாகுது, அதுக்கப்புறம் காலரானா என்ன, பிளேக்னா என்ன, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சைஃபிலிஸ் என்கிற பாக்டீரியா எப்படி உருவாக்குது, குணரோகிய பாக்டீரியா எதை உருவாக்குதுன்னு நம்ம படித்தோம். இந்த டிசீஸை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். சால்மோனிலா பாக்டீரியா காசஸ் விச் டிசீஸ் அப்படின்னு வரும். டைஃபாய்ட்னா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ்னால் என்ன, காலரானா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அப்புறம் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, விச் பாக்டீரியா காஸ் தி செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக படிச்சுக்கிறோம். எஸ்டிடினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுதான் இந்த பாக்டீரியல் டிசீஸோட கிளாஸு இதனோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அடுத்து புரோட்டோசோயினை பற்றி சொல்வேன். ஸோ எதுவும் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ.